போனஸ் வாங்கிட்டு வெளியில வந்தானே எல்லாம் பெரிச்சாடி மாதிரி சுரண்டறதுக்கு நிக்கிறேன். உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்கார கண்டா கம்பி நிட்டு நிட்டியா என்ன பாக்கிய பாக்கிய நான் துப்பாக்கி தான் ஏய் என்னடா எடுக்கிறியா இல்லையாப்பா எனக்கு இந்த கை தனியா வந்துடும் சொக்காய் எவ்வளவு எடுத்துறாத வாய் உடு 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 எவ்வளவு கொடுக்கணும் உடுங்க எவ்வளவு அரிசி எல்லாம் மொத்தம் 18 1/4 கணக்கு போடு கணக்கா அரிசி 10 1/4 ரூபா பருப்பு 4 1/4 ரூபா பொன்னேகால் பாசி பயிலு அப்புறம் என்ன கொடுக்கணும் உனக்கு நான் கடுத்தா கொடுக்கும் ஏய் அயோக்கிய பயிலே உடவை பாக்குறேன் இரு ஒண்ணு நடக்க முடியாதவன ஓட வச்சிருக்கடா மடப்பையில நான் பணம் தர்றேன் வந்து கையில கிடைச்சுக்கடா அண்ணே எங்க போற நீயா ஐயோ புரியலையா உட்கார் சொல்றேன்
காயம் பட்டா சரி சரி எல்லாம் அப்புறமே சொல்றேன் இதெல்லாம் சரி பண்ணி வை ஐயோ ஐயோ இந்த ஆளுக்கு இன்னைக்கு என்னமோ காக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு ஏ பட்லர் காபி கொண்டு வா இத வந்துட்டேன் அட இன்னுமா கொண்டு வர வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கறாங்க அட மேல இருக்கிற கடவுளே உன்னை நம்பிதான் கீழே விடுறேன் என்ன காப்பாத்து கை விட்டுடாதே அம்மா சாப்பிடணும் என் புள்ள குட்டிங்க எல்லாம் சாப்பிடணும் புள்ள குட்டியா
ஆமாங்க எல்லாம் பள்ளி கூட போயிருக்குதுங்க பள்ளி கூட கூட என்ன நான் பணம் கட்டலீங்க அதுக்குள்ளார படியில இருந்து விழுந்துட்டு இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா எஜமானியம்மா உன பாத்துட்டு சொன்னாங்க வந்திருக்கேன் அனுப்பிச்சிருப்பாங்க அனுப்பிச்சிருப்பாங்க ஈர மனசு உள்ளவங்க என்ன சொன்னாங்க ஐயோ பாவம் அப்ப என்ன சொன்னாங்க ஏழை எவ்வளவு பணம் கொடுத்தாங்க இங்க போய் இந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க 100 அந்த அம்மாலே பவுடர் வாங்கி தடவி சொல்லுங்க டேய் சும்மா அதிகமா ஆசைப்பட்டா எதுக்கு மோசம் வந்துடும் படிக்க 1000 ரூபாய் கொடுக்கணும் 18 படி உருண்டு இருக்கிறேன் படி எண்ணி பணம் கொடுக்கணும் ஐயா கொடுக்கல நான் யூனியன்ல சேர்ந்து கேஸ் போட்டுருவேன் கோர்ட்ல பேசிக்கிறேன் அப்ப கோர்ட்ல பேசிக்கிறேன் நான் டாக்டரியா வர சொல்றேன் அவர் வந்து என்ன சொல்றாரோ அப்படி செய்யும் டாக்டரியா எதுக்கு பட்டவன் நான் சொல்றேன் நம்பிக்கை இல்லையா வாங்க டாக்டர் வாங்க ஏன் இவ்வளவு டிலே பண்ணிட்டீங்க ஆமா இந்த ஆயுதங்கள் எல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு வர வேணாம் ஆயுதமா எதுக்கு சும்மா இருப்பா அழுத்துக்காத ஐயா நீ தானே அடிபட்டவன் கேள்விய பாரு கேள்விய சந்தேகமா இருக்குதா காயத்தை பாருங்க முதுகு போன எலும்பு இருக்கு அதை எடுத்து அதுல கொஞ்சம் லேஸ் அப்படி கரண்ட் வைக்கணும் கரண்ட் வைக்கணுமா இதுல ஏது கரண்ட் வைக்கணும் பேட்டரி வைக்கணும்னு மனுஷனை மின்சாரம் ஆக்கிடுவீங்க போல இருக்குது ஐயோ மேனேஜர் சார் இந்த ஆளு கொஞ்சம் கட்டி அமுக்கி பிடிச்சிருங்க ஆரை ஏமாத்துறா கீழ விழுந்தான் வாங்க டாக்டர் நினைக்கிறேன் மேனேஜரையா மேனேஜரையா என்னடா வாங்க அந்த 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க 100 ரூபாயா உன்னை இப்பவே வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டேன் ஐயோ